IVM. It's story time. அம்மா பேச்ச கேட்காம காட்டை சுத்தி பார்க்க கிளம்பின ஒரு முயல் குட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கடம்ப வனம்னு ஒரு பெரிய சதுப்பு நில காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஏராளமான முயல்கள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. முயல்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கற மாதிரி அந்த காட்டுல நரிகளும் ஓநாய்களும் நிறைய இருந்துச்சு. முயல்கள் உணவு தேடி போகும்போது அந்த சதுப்பு நில காட்டுக்குள்ள அங்கங்க பதுங்கி இருக்கிற நரிகளும் ஓநாய்களும் திடீர்னு முயல்கள் மேல தாக்குதல் நடத்தி அதை கொன்னு திங்கறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்துச்சு. முயல்களுக்கு நரிகள் கிட்டேந்தும் ஓநாய்கள் கிட்டேந்தும் கிடைச்ச ஆபத்தை விட இன்னொரு பெரிய ஆபத்தும் இருந்துச்சு. அந்த காட்டுல சில நீர்நிலைகள் இருந்துச்சு. அந்த நீர்நிலைகள்ல இருக்கிற மீன்களை பிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய கழுகுகள் அந்த பக்கமா வர ஆரம்பிச்சுது. அப்படி வர்ற கழுகுகள் சில சமயம் மீன்களுக்கு பதிலா முயல் குட்டிகளையும் தூக்கிக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. இதனால பெரிய முயல்கள் எல்லாம் குட்டிகளை வெளியே விடாம தங்களோட வலைக்குள்ளேயே பாதுகாப்பா வச்சுக்க ஆரம்பிச்சுது. பெரிய முயல்கள் அதிக எடையோட இருந்ததுனால கழுகுகளால அதை தூக்கவும் முடியல. அப்படியே ஒருவேளை கழுகு துரத்த ஆரம்பிச்சா கூட பெரிய முயல்களால எப்படியாவது தப்பிச்சுக்க முடிஞ்சுது. அந்த காட்டுல ஒரு சின்ன குரங்கு கூட்டமும் இருந்துச்சு. மொத்தமே அந்த கூட்டத்துல 20 குரங்குகள் தான் இருந்துச்சு. அந்த குரங்குகளுக்கு மந்தாங்கிற குரங்கு தான் தலைவராய் இருந்துச்சு. நரிகளாலையும் ஓநாய்களாலையும் கழுகுகளாலையும் முயல்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு குரங்கு கூட்டம் முயல்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுது. நரிகளும் ஓநாய்களும் எங்கெல்லாம் பதுங்கி இருக்கு அப்படின்னு மரத்து மேலேந்து பார்த்துக்கிட்டு வந்து முயல்களுக்கு சொல்றத குரங்குகள் ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த முயல் கூட்டத்துல அழகான ஒரு வெள்ளை முயல் குட்டி இருந்துச்சு. அது பேரு டிக்கு. டிக்குவோட அம்மா எப்பவும் அத வலைக்குள்ளேயே பாதுகாப்பா வச்சிருக்கிறது டிக்குவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த காடு எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த காட்டுல 4 இடத்த போய் பார்க்க விடாம அம்மா இப்படி வலைக்குள்ளேயே போட்டு அடைச்சு வைக்கிறாங்களே அப்படின்னு அது யோசிக்க ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு தடவை அவங்க அம்மா பாதுகாப்பு பத்தி பேசும்போதும் எத்தனை நாளைக்கு நீ நரி ஓநாய் கழுகுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, நானே காட்டுக்குள்ள தனியா போறேன், நரி வந்தாலோ ஓநாய் வந்தாலோ நானே அதுகிட்டேந்து தப்பிச்சுக்கிறேன், நான் எப்பவும் மேல பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், கழுகு வந்தா கூட என்னால வேகமா ஓட முடியும் அப்படின்னெல்லாம் அவங்க அம்மா கிட்ட எதிர்த்து பேச ஆரம்பிச்சுது. அவங்க அம்மாவும் அதுகிட்ட ரொம்ப பொறுமையா, கருப்பு முயல் மாதிரியோ பழுப்பு முயல் மாதிரியோ உன்னால புதர்களுக்கு நடுவுல ஒளிஞ்சிக்க முடியாது, உன்னோட நிறமே உன்னை காட்டி கொடுத்துடும், அதனால நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை தனியா உணவு தேட அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டிக்கு அதையெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. எப்படியாவது ஒரு நாள் தனியா காட்டுக்குள்ள போய் உணவு தேடணும் அப்படிங்கிற முடிவுக்கு அது வந்துச்சு. கடைசியில வேற வழியே இல்லாம டிக்குவோட அம்மாவும் ஒரே ஒரு நாள் மட்டும் அது தனியா போய் உணவு தேடுறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு. ஆனா டிக்கு வளைய விட்டு கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு. இப்ப இந்த காட்டுல டிக்குவை எங்க போய் தேடுறது அப்படின்னு நினைச்சு அது குரங்கு கூட்டத்தோட தலைவர் மந்தா கிட்ட, எங்க டிக்கு இன்னைக்கு காட்டுக்கு தனியா உணவு தேட போயிருக்கான், நீங்க உங்க குரங்கு கூட்டத்துக்கிட்ட சொல்லி அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிச்சு. வளைய விட்டு கிளம்பி காட்டுக்குள்ள தனியா வந்த டிக்கு அந்த காடு முழுக்க சுத்தி பார்த்துச்சு. காடு இவ்வளவு அழகா இருக்குன்னு இது வரைக்கும் தெரியாமலே போச்சே. காடு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே காட்டுக்கு வந்திருக்கலாம், வலைக்குள்ள இருட்டுல உக்காந்துருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு அது நினைச்சுது. டிக்கு முயல் ரொம்ப வெள்ள வெளையர்னு இருந்ததுனால வெயில் அது மேல அடிக்கும் போது மரத்து மேல இருந்த குரங்குகளால அதை ரொம்ப சுலபமா கண்காணிக்க முடிஞ்சுது. டிக்கு கொஞ்ச நேரத்துக்கு உணவு எதுவும் தேடாம அந்த காட்டுல இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு மட்டும் இருந்துச்சு. ரொம்ப களைச்சு போனதுக்கு அப்புறம்தான் அது மெதுவா உணவு தேட ஆரம்பிச்சுது.
டிக்கு இருந்த இடத்துல நிறைய முள்ளங்கி செடிகள் இருந்துச்சு. தானே மண்ணை தோண்டி முள்ளங்கிய கண்டுபிடிச்சு திங்கிறது டிக்குவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால அது அளவு தெரியாம 7-8 பெரிய முள்ளங்கிகளை தின்னுடுச்சு. இப்ப அதோட வயிறு முழுக்க உணவு இருந்ததுனால அதால ரொம்ப வேகமா ஓடவும் முடியல. எங்கையாவது ஓய்வெடுக்கலாமா அப்படின்னு அது யோசிச்சுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது இருட்டிடும், அதுக்குள்ள மறுபடியும் வலைக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் வேற அதுக்கு இருந்துச்சு. ஆனா அளவுக்கு அதிகமா முள்ளங்கிய தின்னிருந்ததுனால இப்ப டிக்குவுக்கு தண்ணி தாகம் ரொம்ப எடுத்துச்சு. அந்த காட்டுல அது தண்ணிய தேடி அலைய ஆரம்பிச்சுது. அப்ப அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கிறத கவனிச்சு டிக்கு மெதுவா அந்த கிணறுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. கிணத்துல வேண்டிய அளவுக்கு தண்ணீர் இருந்துச்சு, ரொம்ப ஆழமாவும் இல்ல. அந்த கிணறுக்குள்ள இறங்கி போற மாதிரி கிணறோட சுற்றுச்சுவர் பகுதியில சின்ன சின்னதா படிகள் வேற இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு படியும் ஒன்னோட ஒன்னு சேராம கொஞ்ச தூரம் தள்ளியே இருந்துச்சு. மேலேந்து கிணத்துக்குள்ள இருக்கிற நல்ல தண்ணீரை பார்த்ததும் டிக்குவோட தாகம் இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அது மெதுவா ஒவ்வொரு படியா தாவி தாவி கீழ்ப்படி வரைக்கும் வந்து வேண்டிய அளவு தண்ணீரை குடிச்சுது. இப்ப அதோட வயிற்றுக்குள்ள முள்ளங்கியும் தண்ணீரும் இருந்ததுனால அதால முன்ன மாதிரி ரொம்ப வேகமா தாவி தாவி குதிச்சு கிணற விட்டு மேலே ஏறி வர முடியல. ஒவ்வொரு படிக்கும் நடுவுல இருந்த இடைவெளி வேற இப்ப டிக்குவுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்துச்சு. 2 படி ஏறினதும் 3வது படிக்கு தாவி ஏறும்போது அது தவறி மறுபடியும் கிணத்துக்குள்ளேயே விழுந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நீஞ்சி தண்ணீர் கிட்ட இருந்த படி மேல மெதுவா ஏறி உக்காந்துகிச்சு. இப்ப அதோட உடம்பு முழுக்க தண்ணீர்ல நனைஞ்சிட்டதுனால அதுக்கு குளிரும் நடுக்கமும் வேற எடுக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. இந்த கிணத்துக்குள்ளேந்து எப்படி மேல ஏறி வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு டிக்குவுக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு. இப்பதான் முதல் முறையா அம்மா பேச்ச கேட்டு வலைக்குள்ளேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு டிக்குவுக்கு தோணிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது இருட்டிட்டா அப்புறம் ராத்திரி முழுக்க இந்த கிணத்துக்குள்ளேயே தான் உக்காந்துருக்கணும், என்ன ஆபத்து எங்கேந்து வரும்னே தெரியாது அப்படிங்கிற எண்ணம் வேற டிக்குவுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. அது தன்னோட குரலை எல்லாம் திரட்டி உதவி உதவின்னு வேற கத்த ஆரம்பிச்சுது. ஆனா தான் கத்துற சத்தம் ஒரு நரி காதுலையோ இல்ல ஓனாய் காதுலையோ விழுந்துச்சுன்னா தன்னோட உயிரே போயிடும் அப்படிங்கிற நினப்பு வேற டிக்குவுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. இதுக்கு நடுவுல மரத்து மேலேந்து டிக்குவோட நடமாட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருந்த குரங்குகள் இத்தனை நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த டிக்குவ திடீர்னு பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சு உடனே மந்தாவுக்கு தகவல் கொடுத்துச்சு. மந்தா அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல தான் கடைசியா டிக்கு காணாம போனான், அதனால இங்க எங்கேயாவது தான் அவன் இருக்கணும், நாம எல்லாருமா சேர்ந்து தேடுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது இருட்டிடும், அதுக்குள்ள அவனை தேடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்த குரங்கு கூட்டங்களோட சேர்ந்து அதுவும் தேட ஆரம்பிச்சுது. அப்பதான் மந்தாவுக்கு இந்த பகுதியில ஒரு பெரிய கிணறு உண்டே, ஒருவேளை டிக்கு அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து கிணத்துக்கிட்ட வந்து பார்க்கும்போது கிணத்தோட கீழ்படியில உக்காந்துகிட்டு டிக்குவோ அழுதுகிட்டு இருக்கிறத கவனிச்சுது. உடனே அது டிக்கு கிட்ட, நீ ஒன்னும் பயப்படாத, உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் இங்க 20 குரங்குகள் வந்திருக்கோம், எப்படியாவது பொழுது இருட்டுறதுக்குள்ள உன்னை காப்பாத்திடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய கொடுத்துச்சு. மந்தா சொன்னதை கேட்டதும் தான் டிக்குவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. மந்தா கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம ஒரு சத்தம் போட்டு தன்னோட குரங்கு கூட்டம் முழுக்க அந்த கிணறு கிட்ட வர சொல்லிச்சு. அது எல்லா குரங்கு கிட்டையும் காட்டு கொடிகளை கயிறு மாதிரி பின்னினா மட்டும்தான் டிக்குவை வெளியே கொண்டு வர முடியும், அதனால எல்லாரும் போய் பெரிய பெரிய காட்டு கொடிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. எல்லா குரங்குகளும் உடனே ஓடி போய் பெரிய பெரிய காட்டு கொடிகளை அங்க கொண்டு வந்து போட்டுச்சு. 2-3 குரங்குகள் அந்த காட்டு கொடிகளை பின்னி ஒரு கயிறு மாதிரி ஆக்கிச்சு. மந்தா அங்க இருந்த குரங்குகள் கிட்ட இந்த கயிறோட ஒரு முனைய ஒரு மரத்துல கட்டிட்டு இன்னொரு முனைய கிணறுக்குள்ள போட்டு நான் உள்ள இறங்கி போய் டிக்குவை வெளியே தூக்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த காட்டுக்கொடிய மரத்துல கட்டினதுக்கு அப்புறம்தான் அதோட நீளம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறதையே குரங்குகள் எல்லாம் புரிஞ்சுக்கிச்சு.
இன்னும் கொஞ்சம் காட்டுக்கொடிகளை எடுத்துக்கிட்டு வந்து அதை எல்லாத்தையும் கயிறா திரிச்சு இந்த கொடியோட சேர்த்து கட்டினா மட்டும்தான் கிணறுக்குள்ள விட முடியும். ஆனா அதுக்கு இப்ப நேரமும் இல்ல, பொழுது வேற இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப மந்தா மத்த குரங்குகள் கிட்ட சொல்லிச்சு, இனிமே நமக்கு நேரம் ரொம்ப இல்ல, அதனால நீங்க கட்டி வச்சிருக்கிற கயிறை மரத்துல கட்டிட்டு நான் ஒரு கையால அந்த கயிறை பிடிச்சுக்கிறேன், இன்னொரு பக்கம் கிணறோட சுற்றுச்சுவர் பக்கம் நான் நின்னுகிட்டு என்னோட வாழை கிணத்துக்குள்ள விடுறேன். டிக்கு என்னோட வாழை பிடிச்சுக்கிட்டு மேல வரும்போது நீங்க டிக்குவுக்கு உதவி செஞ்சு அதை மேல தூக்கி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. எல்லா குரங்குகளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு டிக்கு மேல வர்றதுக்காக கிணறு பக்கம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. மந்தா ரெண்டு கையாலையும் காட்டுக்குடிய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தன்னோட வாழை கிணத்துக்குள்ள விட்டதும் டிக்கு அதை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வர ஆரம்பிச்சுது. அது கிணறோட மேல் பகுதிக்கு வந்ததும் அங்க காத்துக்கிட்டு இருந்த மத்த குரங்குகள் எல்லாம் வேகமா ஓடி வந்து டிக்குவ மெதுவா கிணற விட்டு வெளியே கொண்டு வந்துடுச்சு. நல்லா பொழுது இருட்டினதுக்கு அப்புறம்தான் டிக்கு அன்னைக்கு தன்னோட வலைக்கே திரும்ப வந்துச்சு. டிக்குவோட அம்மா மந்தாவுக்கும் மற்ற குரங்குகளுக்கும் டிக்குவோட உயிரை காப்பாத்தினதுக்காக நன்றிய சொன்னாங்க. நாள் பூரா ஈரத்திலையும் பயத்திலையும் இருந்ததுல டிக்குவுக்கு அன்னைக்கு ராத்திரி காய்ச்சல் வந்துடுச்சு. ரெண்டு நாள் முழு ஓய்வு எடுத்த அப்புறம்தான் டிக்குவுக்கு உடல்நிலையே சரியா போச்சு. இப்ப டிக்குவோட அம்மா அதுகிட்ட, நீ வேணா காட்டுக்கு இன்னைக்கு தனியா போய் உணவு தேடிட்டு வாயே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டிக்கு இப்ப அவங்க அம்மா கிட்ட, நான் இன்னும் கொஞ்சம் பெரியவனானதும் கண்டிப்பா காட்டுக்கு தனியா போய் உணவு தேடுவேன், அது வரைக்கும் வலைக்குள்ளேயே நான் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.